சனாதன சர்ச்சை விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பல மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த புதிய மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றது. சென்னையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது என்று பேசியிருந்தார். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் உதயநிதிக்கு எதிராக வழக்குகள் பதியப்பட்டன. அரசியல் சாசன சட்டப்பிரிவு 32 கீழ் பல்வேறு மாநிலங்களில் தனக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரே வழக்காக மாற்றக்கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் சாசன சட்டப்பிரிவு 32 பதிலாக குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 406 ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதனையடுத்து திருத்தம் செய்யப்பட்ட புதிய மனுவை உதயநிதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.